உலகம் யாவையும் தாமுளமாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசவனாங்களே. அன்பிற்கினிய சந்திவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். 31/5/2024 வெள்ளிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் அற்புதமாக அருள் பாலித்து வரக்கூடிய ஆதம்பாக்கத்தில் ஏற்ற மிகு தோற்றம் கொண்டு அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாளை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். ஆதம்பாக்கத்தில் ஆண்டாள் நகரில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி அம்பாள். இந்த அம்பாளை இந்த திருத்தலத்தில் பிரதிஷ்டை செய்தவர் யார் என்று சொன்னால் பூஜ்ய ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள். அந்த சாந்தானந்த சுவாமிகளுக்கும் இந்த ஆலயத்தில் ஒரு விக்கிரகமானது அமைக்கப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆலயத்தில் மூலஸ்தானத்தில் பார்த்திங்கன்னு சொன்னாக்க அம்பிகையானவள் அமர்ந்த திருக்கோலத்தில், அதுவும் தெற்கு நோக்கி தரிசனம் தருகின்ற வகையில், எப்படி என்று சொன்னால் சுகாசனத்தில். இந்த அம்பிகையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி என்றுதான் குறிப்பிடுவார்கள். லலிதா சகசரநாமம் கூட எப்படி என்று சொன்னால் அம்பிகையை தன்னுடைய சகசரநாமத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது ஸ்ரீ மாதா என்றுதான் முதலில் ஆரம்பிக்கின்றது. அப்படி அன்னை என்று இந்த அம்பிகையை நாம் துதிக்க தொடங்கிவிட்டோம் என்று சொன்னால், சாதாரணமாக உலகியல் வாழ்க்கையிலேயே ஒரு தாயாக இருக்கக்கூடியவள் ஒரு குழந்தைக்கு அருள் செய்கின்ற பொழுது அவள் எந்த ஒரு கைமாறும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அருள் பாலிக்கின்றாள், ஒரு அன்பை காட்டுகின்றாள் அல்லவா. ஆகையினாலே தான் இந்த அம்பிகையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி என்று அப்படி அற்புதமாக குறிப்பிடுகின்றார்கள். அடுத்ததாக இந்த அம்பாளுடைய அப்படி பேர் அழகு என்று பார்க்கின்ற பொழுது அம்பிகையினுடைய அழகை யாருடைய அழகோவது நாம் கம்பேர் பண்ண முடியுமா என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக முடியாது. அதைத்தான் அபிராமி பெற்ற கூட அழகுக்கும் ஒருவரும் ஒவ்வாத வல்லி என்று குறிப்பிட்டார். அதாவது அழகுக்கு இப்போ சாதாரணமாக ஒருத்தரை பற்றி சொல்கிறப்ப இவர் இவர் மாதிரி இருக்காரு அவர் மாதிரி இருக்காரு அப்படின்னு நாம் கம்பேர் பண்ணுவது என்பது நம்முடைய பழக்கம் அல்லவா. ஆனால் அம்பிகையினுடைய அழகு என்பது எப்படி என்று சொன்னால் அந்த அழகை யாருடைய அழகோடும் கம்பேர் பண்ணவே முடியாதான். நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த அம்பிகையை அப்படி வணங்குகின்ற பொழுது அந்த அம்பாளுடைய திவ்ய சொரூபத்தை அவளுடைய திவ்ய திருமேனி வடிவத்தை நாம் நம்முடைய மனதில் குறித்து வைத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நினைத்த மாத்திரத்தில் அம்பிகையை நினைத்து நாம் வணங்க முடியும். இதையும் அபிராமி பெற்ற குறிப்பிடுகின்ற பொழுது குறித்தேன் மனத்தில் நீ கோலமெல்லாம் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி மனசில் நம்ம குறித்து வச்சுக்காமல் விட்டால் என்ன ஆகும்? ஒருத்தர் என்ன செஞ்சார், பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தார். அப்படி பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறப்ப அப்போல்லாம் செல்ஃபோன் இல்லாத காலம், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு சொன்னார். இவர் உடனே என்ன செஞ்சார், தான் கையில் வச்சுருந்த டிக்கெட் இருக்குல்ல அந்த டிக்கெட்டில் அவர் சொன்ன நம்பரை அப்படி டெலிஃபோன் நம்பரை குறித்து வச்சுக்க ஆரம்பித்தார். அப்படி குறித்து வச்சுக்கிட்டார். குறித்து வச்சுக்கிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி போகிறப்ப அப்படி டிக்கெட்டை கசங்கி போடுற அந்த பாவனையில் இந்த டிக்கெட்டை கசங்கி போட்டுட்டார். அவர்கிட்ட வாங்கின நம்பர் அதோடு போச்சு இல்லைங்களா. ஆகையினால் குறித்து வைக்கின்ற பொழுது எப்படி குறித்து வைத்து கொள்ள வேண்டும், பக்குவமாக பாதுகாப்பாக குறித்து வைத்து கொள்ள வேண்டும் அல்லவா. அதை போலத்தான் அம்பிகையினுடைய அந்த லாவண்யத்தை அழகு லாவண்யத்தை நாம் எப்படி குறித்து வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனதில் குறித்து வைத்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். குறித்தேன் மனத்தில் நீ கோலமெல்லாம் என்று அப்படி நாம் குறித்து வைத்து கொண்டு அம்பிகையை வணங்கினோம் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக அம்பாள் அருள் மழை பொழிவாள் என்று சொன்னால் மிகையல்ல என்று தெரிவித்து ஆதம்பாக்கம் ஆண்டாள் நகரில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி அம்மனை இப்பொழுது நாம் தரிசிப்போம் வாருங்கள். வெள்ளிக்கிழமையாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் அம்பிகையை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் நாம் நம்முடைய சென்னை ஆதம்பாக்கம் ஆண்டாள் நகரில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த அம்பிகையானவள் எப்படி என்று சொன்னால் தெற்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் அருள் பாலித்து வருகின்றாள்.
எனவே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாளை நாம் வந்து சரண் அடைந்தோம் என்று சொன்னால், தெற்கு திசையிலிருந்து அதாவது யமன் திசையிலிருந்து வரக்கூடிய அந்த யம பயம் என்பது நமக்கு கிடையாது. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான ஆயுளானது இருக்கும், ஆரோக்கியமான ஒரு அற்புத வாழ்வானது அமையும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் அம்பிகையானவள் அப்படி தெற்கு நோக்கி காட்சி தருகின்றாள். அதற்கடுத்ததாக அன்பர்களே, இந்த ஆலயத்தில் அம்பாள் அப்படி மேல் இரு கரங்களில் பாசம் அங்குசம் என்று சொல்லக்கூடிய இரண்டு ஆயுதங்களை, ஆயுதங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம், நாம் ஏதோ சாதாரணமாக ஒருவரை தாக்குவதற்காக இருக்கக்கூடிய ஆயுதம் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எப்படி என்று சொன்னால், அதெல்லாம் ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு. எப்படி என்று சொன்னால், அன்பர்களே, பாசம் என்று சொல்கின்ற நேரத்தில் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு ஈடுபாட்டை கொடுத்து கடைசியில் இந்த உலகியல் வாழ்க்கை அதாவது இந்த இன்பங்கள் அனைத்தும் நிரந்தரமானது அல்ல என்ற ஒரு மெய் உணர்வை நமக்கு ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஞானத்தை தரக்கூடிய வகையில்தான் அப்படி அங்குசம் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தையும் பாசம் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தையும் அம்பாள் வைத்து கொண்டிருக்கின்றாள் என்று அம்பாளை பற்றி சொல்லக்கூடிய புராணங்கள் வழியாக தெரிந்து கொள்ளக்கூடிய தத்துவ விளக்கம். அதாவது பாசம் என்று சொல்கின்ற நேரத்தில், இப்போ சாதாரணமாக ஏதோ ஒரு பொருள் மீது நாம் ஈடுபாடு கொள்கின்றோம். அப்படி ஒரு பொருள் மீது ஈடுபாடு கொள்கின்ற நேரத்தில் கடைசியில் அந்த பொருளால் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் நிரந்தரம் அல்ல என்ற ஒரு தெளிவை பெறுகின்றோம் அல்லவா. ஆகையினால் அப்படி ஈடுபாடு கொள்வது என்பதுதான் பாசம், அது நிரந்தரம் அல்ல என்ற தெளிவை பெறுகின்றோம் அல்லவா. அதுதான் அங்குசம் என்று சொல்லக்கூடிய ஞானத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவு. எனவே நமக்கு இப்படி ஈடுபாட்டை கொடுத்து கடைசியில் அதிலிருந்து விலக்கி பேரின்பத்தை நோக்கி அப்படி நடைபோட வைத்து நமக்கு ஒரு ஞானத்தை தரக்கூடிய ஞானாம்பிகையாக இந்த அம்பிகையானவள் விளங்குகின்றாள் என்ற தாத்பரியத்தின் அடிப்படையிலே தான் அப்படி பாசம் அங்குசம் என்று சொல்லக்கூடிய ஆயுதங்களை அம்பிகையானவள் வைத்து கொண்டிருக்கின்றாள் என்று அம்பாளை பற்றி சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இந்த ஆலயத்தில் நடைபெற்ற வார்ஷிக உற்சவத்தில் அதாவது இந்த ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை தின உற்சவத்தில் அந்த திருவிழாவில் நடைபெற்ற சண்டி ஹோமத்தினுடைய தொகுப்பைத்தான் இப்பொழுது நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது அம்பாளுக்கு என்று இருக்கக்கூடிய ஹோமங்கள் என்று பார்க்கின்ற நேரத்தில் திருசதி ஹோமம் என்று, லலிதா திருசதி ஹோமம் என்று அப்படி அம்பாளுக்கு ஹோமம் செய்வார்கள். அதே போல அம்பாளுக்கு சண்டி ஹோமம் என்று செய்வார்கள். திருசதி என்று சொன்னால் 300 நாமாக்களை வைத்து, அதாவது சதம் என்று சொன்னால் 100, திருசதி என்று சொன்னால் 300 நாமாக்களை வைத்து செய்யக்கூடிய ஹோமம் திருசதி ஹோமம். அதே போல லலிதா சகசரநாம ஹோமம், 1000 நாமங்களை சொல்லி செய்யக்கூடிய ஹோமம். அதே போல சண்டி ஹோமம் என்று சொன்னால் இது அற்புதமான மிகப்பெரிய பலனை தரக்கூடிய ஹோமம். எப்படி என்றால், அம்பிகை ஒரு பிடிவாதத்தோடு ஒரு உறுதியோடு இருந்து நமக்கு அருள் செய்கின்றாலாம் இந்த ஹோமத்தினுடைய பலனாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அது என்ன என்ற விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் ஆண்டாள் நகர் ஆதம்பாக்கத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சண்டி ஹோம சிறப்பு தொகுப்பை தரிசிப்போம். நம்முடைய சென்னை ஆதம்பாக்கத்தில் ஆண்டாள் நகரில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அன்பர்களே, நாம் சென்ற பகுதியில் சிந்திக்கின்ற பொழுது சண்டி ஹோமத்தை பற்றி அதனுடைய சிறப்பை பற்றி நாம் சிந்தித்தோம். அதாவது சண்டி ஹோமம் என்று சொல்கின்ற நேரத்தில் சண்டிகா ஹிருதயம் என்று அந்த சண்டியை பற்றி சொல்லக்கூடிய, அம்பாளை பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் எப்படி என்று சொன்னால் மொத்தம் 700 ஸ்லோகங்கள். இப்போ பகவத்கீதை என்று சொல்கின்ற நேரத்தில் அது 700 ஸ்லோகங்கள் அல்லவா. அதே போல இந்த சண்டி ஹோமம் சண்டிகா ஹிருதயம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகங்கள் 700 ஸ்லோகங்கள். எப்படி கீதை நமக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுகின்றதோ அதே போல இந்த சண்டி ஹோமத்தினுடைய பலனாக நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மிகப்பெரிய மேம்பட்ட தன்மையானது அமையும். ஆகையினாலே தான் இந்த சண்டி ஹோமத்தை எல்லா அம்பாள் ஆலயங்களிலும் செய்கின்றார்கள். அதிலும் அன்பர்களே, சண்டி என்று சொன்னால் உறுதி என்ற பொருள்.
பிடிவாதம் என்ற பொருள். ஒரு எளிமையான உதாரணத்தை பார்த்தால், இப்போ சாதாரணமாக நம்ம வீட்டில் குழந்தைகள், ஆண் குழந்தை பெண் குழந்தை இருக்குது. அப்படி நம்ம குழந்தைகளோட ஒரு கடைக்கு போயிருக்கோம். அந்த கடைக்கு போயிருக்கிறப்ப அந்த பெண் குழந்தை என்ன பண்ணும், எனக்கு இது வேணும்னு கேட்கும். அப்படி வேணும்னு கேட்குறப்ப நாம் அப்பொழுது அதற்கு வாங்கி கொடுக்க விருப்பம் இல்லை என்பதை, இப்போ வேண்டாம்மா நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த குழந்தை என்ன செய்யும், கடைன்னு கூட பார்க்காம தகார்னு தரையில் உட்காந்து எனக்கு இப்பயே வாங்கி கொடுத்தா தான் ஆச்சு அப்படின்னு அடம் பிடிக்கும். உடனே அம்மாக்காரி என்ன செய்வா, ஏண்டி இப்படி சண்டித்தனம் பண்ணுற அப்படின்பா. அதாவது ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற, ஏன் இப்படி உறுதியாக இருக்கேங்கிற அர்த்தத்தில் ஏன் இப்படி சண்டித்தனம் பண்ணுற அப்படின்பா, இல்லைங்களா? எனவே அந்த சண்டி என்று சொல்கின்ற நேரத்தில் அதற்கு உறுதி என்ற பொருள். அதாவது அம்பாள் உறுதியாக இருக்கலாம், எதில், நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில். ஆகியனாலே தான் அந்த சண்டிகா ஹிருதய பாராயணமும் சண்டி ஸ்லோக பாராயணமும் சண்டி ஹோமமும் நமக்கு அம்பிகையினுடைய அருளை உறுதியாக பெற்றுத் தரும் என்ற கருத்தின் அடிப்படையில் அமைத்து அப்படி வழிபாடு செய்கின்றார்கள். அடுத்ததாக இந்த ஆதம்பாக்கம் ஆண்டாள் நகர் புவனேஸ்வரியம்மன் ஆலயத்தில் ஒரு சிறப்பு வழிபாடானது பௌர்ணமி தோறும் நடைபெறுகின்றது. என்ன என்று சொன்னால், பௌர்ணமி என்று மாலை சாற்றி வழிபாடு என்று. அதாவது நாம் பிரார்த்தனை என்று நமக்குத்தான் எவ்வளவோ லிஸ்ட் இருக்கேங்க, இது வேணும் அது வேணும்னுட்டு. ஆகையினால் ஏதோ ஒரு பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையின் காரணமாக நாம் என்ன செய்கிறோம், பௌர்ணமிக்கு இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும். அப்படி இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த ஆலயத்தில் ஒரு மாலை வாங்கி நாம் இந்த அம்பாளுக்கு சாற்ற வேண்டும். அப்படி மாலை வாங்கி சாற்றிய உடனே அங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர் என்ன செய்வார், அர்ச்சனை செய்ததற்கு பிறகு நமக்கு அம்பாளுக்கு சாத்தி இருக்கக்கூடிய இன்னொரு மாலையை நமக்கு கொடுப்பார். அப்படி நாம் மாலையை கொடுத்து பிரார்த்தனை செய்து மாலையை பெற்றுக்கொண்டு என்ன செய்ய வேண்டும், அந்த மாலையை நம்முடைய வீட்டிலே சென்று நம் வீட்டின் நிலைப்படியிலோ அல்லது பூஜை அறையின் வாசலிலோ அதனை மாற்றி நாம் அம்பாளாகவே நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி மாலை சாற்றி பௌர்ணமி தோறும் வழிபாடு செய்கின்றவர்களுக்கு ஒரு பௌர்ணமியில் வந்து மாலை சாத்திட்டு என்ன பிரார்த்தனையோ அடுத்த பௌர்ணமிக்குள்ளேயே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கின்றது என்று இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்படி மாலை சாற்றி அம்பாள் அற்புதமான அருளை தரக்கூடிய அம்பிகையாக இந்த ஆலயத்தில் விளங்குகின்றாள். எனவே ஏராளமான நல்ல பலன்களை தரக்கூடிய அற்புத தெய்வமாக விளங்கக்கூடிய ஆதம்பாக்கத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி அம்மனுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.